निपीयस्य क्षितिरक्षिणः क्षितिरक्षिणी कथा कथां तदा तदा क्रियन्ते क्रियन्ते न बुधा बुधाः सुधामपि सुधामपि नलः नलस्य क्षितच्छत्रि छत्रितः क्षत्रित्यकीर्तिमण्डलः कीर्तिमण्डलः यः राज्ञी सराशिरासीन् आसीत् मनसां महसां महोज्ज्वलः महोज्ज्वलः। மன்மத ஆசைகள் மன்மத தசையில நலன் இருக்கக்கூடியது நலனுடைய மன்மத அவஸ்தைகள் எப்படி இருக்குங்கிறத வர்ணிச்சுட்டு வரார். அலம் நலம் ரோத்தும் அமீகிலாபவன் குணாஹா விவேக பிரமுகாக ந சாபலம் ஸ்மரஸ்ய ரத்யாம் அனிருத்தமேவயத் ஸ்ருஜத்யயம் சர்க்க நிசர்க்க ஈத்ருஷஹா. எப்படி மன்மதன் ரதி நடத்துல அனுருத்தனை சிருஷ்டி பண்ணானோ அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னோம். அண்ட் மன்மதனுடைய ஒரு இயற்கையான இது இந்த உலகத்துல என்னன்னா அனிருத்தம் சாபலம் சிருஜதி. அனிருத்தம் தடுக்க முடியாத ஒரு சபலத்தன்மையை அவன் சிருஷ்டிக்கிறாங்கிறது தான் இந்த உலக நியதி. அதனால நலனால அவனிடத்துல இருக்கிற விவேகம் முதலிய குணங்கள் இருந்தாலும் அந்த குணங்கள் வந்து அந்த மன்மதனுடைய வேகத்தை தடுக்கிறதுக்கு ந சசாக்க அதனால முடியல. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். அதனால அடுத்தது சொல்றார் அந்த எப்போ ஹீ குட் நாட் கண்ட்ரோல்னு இருந்ததோ அப்போ உடனே அவன் வந்து கிளம்பி தனியாக ஒரு தேசத்தில் விஹாரம் பண்ணுறதுக்காக கிளம்புறான். அனங்க அனங்க சின்னம் சக வினாசசாக்க நக யதாசித்தும் சம்சதி யத்னவான் அபி க்ஷணம் தது ஆராம விஹார கைதவ கைதவாத் அந்நிஷே கைதவாத் கைதவாத் நிஷேவித்துகுவ நிஷேவித்தும் தேசம் நிஷேவித்தும் நிஷேவித்தும் தேசம் இயேஷ நிர்ஜனம். அந்த நோன்னு தான் அதை படிக்கணும், நகான்னு அதை பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நகான்னா அஸ்மாக்கம்னு ஆயிடும். நோங்கிறது தான் இஸ் ஈக்குவல் டு ந நோ சசாக்க ந சசாக்க அப்படிங்கிற அர்த்தத்தில். அனங்க சின்னம் சஹா வினா சசாகனோ எத ஆசித்தும் சம்சதி யத்னவானபி சஹா யதா யத்னவானபி சம்சதி அனங்க சின்னஸ்ய சின்னம் வினா க்ஷணம் அசித்தும் ந சசாக. ரொம்ப அவன் எஃபர்ட் போட்டு அவன் ஒரு முயற்சி எடுத்த பொழுதிலும் அவனால் வந்து மன்மதனுடைய அந்த சின்னங்களை அபலபித்தும் ந சசாக, அதாவது மறைக்கிறதுக்கு அவனால் எப்போ முடியலையோ. அனங்க சின்னம் வினா அனங்கசிய சின்னம் வினா அனங்க மனன் மன்மதனுடைய சின்னங்கள் என்னென்னலாம் அடையாளங்கள் உண்டோ அந்த மன்மத அடையாளங்கள் இல்லாமல் வினா அசித்தும் க்ஷணம் அசித்தும் ந சசாக. க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் கூட ஒரு கணம் கூட அசித்தும் ந சசாக. அசு இருக்கிறது இருப்பதற்கு உட்காருவதற்கு எப்பொழுதும் அவனால் முடியவில்லையோ. எப்போ எத்தனமான அப்படி முயற்சி உடையவனான பொழுதிலும் சம்சதி அந்த சபையில் அரங்கில் அந்த நலனால் அந்த மன்மத குறிப்புகளை மன்மத அடையாளங்கள் இல்லாமல் ஒரு கணமும் அவனால் இருக்க முடியவில்லையோ. ததா அப்பொழுது க்ஷணம் ததாராம விஹார கைதவாத்து நிஷேவித்தும் தேசம் நிர்ஜனம் இயேஷ. ஸோ ததா அப்பொழுது ஆறாமே அந்த ஆறாம விஹார கைதவாத்து இல்லை போய் அந்த தோட்டத்தை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன். ஆறாம ஆறாமங்கிறச்சு உபவனம். உபவனத்தில் விஹார விளையாடுவது அல்லது சுற்றுவது பொழுதுபோக்குவது. அந்த தோட்டத்தில் பொழுதுபோக்குவது என்ற வியாஜத்தால் கைதவாத்து நிர்ஜனம் தேசம் நிஷேவித்தும் இயேஷ. ஜனங்களே இல்லாத ஒரு இடத்த வந்து அவன் நிஷேவித்தும் சேவிப்பதற்கு இயேஷ ஆசைப்பட்டான். யாருமே இல்லாத இடத்துக்கு போனோம்னா யாரும் தன் அட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்மத சின்னங்கள் அடையாளங்களை கண்டுபிடிக்க மாட்டா. ஆகையினால ஒரு ஒரு சீக்ட் சாலிட்யூட் தனியாக தனிமையை வந்து விரும்பினா. ஏன்னா தனிமையில் தான் வந்து ஒருத்தர் அந்த அபத்திரப்பான்னு முன்னாடி சொன்னாரே அவாப சாபத்ரபதாம்ச பூபதிஹி ஜிதேந்திரியானாம் துரிகீர்த்தித ஸ்திதிஹின்னு. அபத்திரபான்னு எதுக்கு, மற்றவர்கள் அந்நே அபஹசேயுகு இது திரபா, மற்றவர்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்க போகிறாளேங்கிற ஒரு வெட்கம் அவனுக்கு இருந்தது. அதுக்கு மற்றவர்கள்லாம் பார்த்து சிரிக்கக்கூடாதுன்னா நிர்ஜனம் தேசம் இயேஷ, ஜனங்களே இல்லாத ஒரு இடத்தை விரும்பினான். இடத்தை நிஷேவித்தும் அடைவதற்கு இயேஷ ஆசைப்பட்டான். அதை வந்து எந்த போர்வையில் அதை ஆசைப்பட்டான்னா ஏதோ இப்படி தோட்டத்தெல்லாம் அங்கே போய் எப்படி பொழுதுபோக்கணுங்கிற ஒரு ஆசையில் இல்லையா. ஆறாம விஹார கைதவாத்து அந்த இடத்துல கைதவா பண்ணூத்தி
கைதவங்கிற பதம் போட்டிருக்கு, பிளஸ் அந்த ஆறாம விஹார, ஆறாம விராம என்ன சொன்னால் ஆறாம விஹாரங்கிற கைதவாத்து வியாஜாத்து. ஆறாமங்கிறது தோட்டம், உபவனம். உபவனத்தில் விஹார விளையாடுவது, ஆள் சுற்றுவது, சஞ்சரணம். உபவனே சஞ்சரணம் இது கைதவாத்து என்ற ஒரு வியாஜத்தில் நிர்ஜனம் தேசம் இயேஷ. ஸோ த ஜனங்களே இல்லாத ஒரு தேசத்தை அவன் விரும்பினான். ஸோ சஹா அந்த ஃபஸ்ட் லைன் தான் உங்களுக்கு வந்து அன்வயம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால சஹா நலஹா யதா அசிதும்னு இருக்கு. ஸோ சஹா யதா எப்பொழுது, எத்தனமானபி முயற்சி உடையவனான பொழுதிலும், சம்சதி அந்த சபையில் அரங்கில், அனங்க சின்னம் மன்மத அடையாளங்கள் வினா இல்லாமல், க்ஷணம் அசிதும் ந சசாக, ஒரு கணமும் இருக்க முடியவில்லையோ, ததா அப்பொழுது ஆறாம விஹார கைதவாத்து தோட்டத்தில் பொழுதுபோக்க வேண்டும் என்ற வியாஜத்தில் நிர்ஜனம் தேசம் நிஷேவித்தும் இயேஷ, ஜன ஒருவரும் இல்லாத இடத்தை அடைவதற்கு ஆசைப்பட்டான். இங்க வந்து உங்களுக்கு அந்த கைதவா பண்ணுத்தி உண்டிதான். இவர் மல்லிநாதர் வந்து அர்த்தாந்திர நியாசம்ங்கிறார் இல்லையா, அர்த்தாந்திர நியாசம் எப்படி வரும் அங்கன்னு எனக்கு புரியலையே. அப்புறம் பார்த்தேன், சரி இவரும் பந்து கூட்டலன்னு விட்டேன். ஸ்மரராக துர்வாரதாயாக சர்வ சிருஷ்டி சாதாரண்யேன நல சாபல. ஓ இல்லை இல்லை, திஸ் இஸ் நாட், ஓ இது முந்தின ஸ்லோகத்துக்கு, சாரி அர்த்தாந்திர நியாசம் நான் தப்பாக பார்க்குறேன். இல்லை இல்லை, இதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு கைதவா பண்ணூத்திய தவிர வேறு ஸ்லோகம் இல்லை, வேறு அலங்காரம் இல்லை. அனங்க சின்னம் சவினா சசாகனோ யதாசித்தும் சம்சதி யத்னவானபி க்ஷணம் ததாராம விஹார கைதவா நிஷேவித்தும் தேசம் இயேஷ நிர்ஜனம். அத்த ஸ்ரீயா பர்சித மத்ய லாஞ்சனஹ சமம் வயசியைஹி ஸ்வரஹஸ்ய வேதிபிஹி புற உபகண்ட உபவனம் கிலேக்ஷிதா திதேஷ யானாய நிதேசகாரிண. அத ஸ்ரீயா பர்சித மத்ய லாஞ்சனஹ சஹா நலஹா, நலன் எப்படி இருக்கான், ஸ்ரீயா தன்னுடைய அழகினால் பர்சித மத்ய லாஞ்சனஹா, மத்ய லாஞ்சனஹா மீன கேதனஹா மகரத்வஜஹா, இது எல்லாமே மன்மதனுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ மன்மதனுடைய வேற வேற சினோனிம்ஸ் பேரு. ஸோ மத்ய லாஞ்சனஹா மீனை அடையாளமாக வைத்திருப்பவன், அதனால மன்மதன். ஸோ மத்ய லாஞ்சனா பர்சித, பர்சிதன்னா ஒரு பயமுறுத்துறாங்கிற லிட்ரல் மீனிங் இல்லாத, இங்கே வந்து அத லக்ஷணைய அப்படி எடுத்துக்கணும்னா அவனை விட இன்னும் காந்தியா சௌந்தர்யேன இவன் வந்து திரஸ்கிருதா பர்சிதாங்கர்ச்சே, தன்னுடைய அழகினால் மன்மதனையே வென்றவனாக இருக்கக்கூடிய நலன். சோ பர்சித மத்ய லாஞ்சனஹா நலஹா ஸ்வரஹசிய வேதிபிஹி வயசேஹி சமம். இங்க வந்து வெறும்னா தாமத்திரம் நிர்ஜனம் தேசம் எதுக்கு போறான், அங்க கூட வந்து இன்னும் நாலு பேர், ராஜா என்னைக்குமே தனியா ஒரு இடத்துக்கு போக முடியாது, நாலு பேர் கூட இருக்கணும். அந்த நாலு பேர் இங்கே யாருன்னா ஸ்வரஹசிய வேதிபிகி வயசியைகி சமம், தன்னுடைய ரகசியம் அறிந்த வயசியைகி நண்பர்களுடன் கூட சமம். புற உபகண்ட உபவனம் கில ஈக்ஷிதா, அந்த கிளங்கிறதும் இங்கே வியாஜத்துக்கு எடுத்துக்கணும். இந்த புற நகரத்தினுடைய உபகண்ட சமீபத்தில் இருக்கும் உபவன தோட்டம், நகரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தை பார்க்கணும். அவன் அவன் நகரத்துக்குள்ளேயே வந்து தோட்டம் இருக்கும், பேலஸ்குள்ளேயே இருக்கும், நகரத்துலயும் இருக்கும் தோட்டம், நடந்து போய் பார்க்குற தூரத்துல எல்லாம் இருக்கும். ஆனா இந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சபப்ஸை போய் பார்க்கணுங்கிற ஆசைப்பட்ட மாதிரி கில புற உபகண்ட உபவனம் ஈக்ஷிதா கில, அதை பார்க்கணும்னா அவன் வந்து கிளம்பினான். இப்போ எதுக்காக கிளம்பினா, நிதேச காரினா யானாய திதேச, நிதேச காரினா அவனுடைய ஆக்ஞையை செய்யக்கூடியவர்கள், ஸ்வ நிதேசம் யஹ குருவ ஏ குருவந்தி தே நிதேச காரினா, தன்னுடைய ஆணையை யாரு நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அப்போ சேவகர்கள். ஸ்வ நிதேச காரினா சேவகர்களை யானாய திதேச, யானாய ஒரு வெஹிக்கல், அவன் கிளம்புறதுக்கு என்ன ஒரு இதை உபயோக வண்டியை உபயோகப்படுத்த முடியுமோ அந்த வண்டிக்காக அவன் ஆணையிட்டான் அவர்களிடம்.
சிம்பிள், இதில் ஒன்றும் இது இல்லை, ஜாஸ்தி. ஜாஸ்தி இல்லை. அத சோ பிறகு எதுக்கு அந்த அதங்கரிச்சு நிர்ஜனம் தேசம் இயேஷ, ஜனங்கள் இல்லாத ஒரு தேசத்தை விரும்பினான். அதற்கு பிறகு விரும்பின காரணத்தினால் இப்ப என்ன பண்ணான், அவன் ஆர்டர் பண்ணான் தன்னுடைய சேவகர்களுக்கு. யார் அவன்? ஸ்ரீயா பர்ஜித மத்ஸ்யலாச்சனா. அதுல வந்து அழகே என்னன்னா, இவனோ மன்மதனை விட அழகுல வந்து வசத்தியா இருக்கான். பர்ஜித ஸ்ரீயா ஏவ பர்ஜித மத்ஸ்யலாஞ்சனா, அந்த மன்மதனுடைய எஃபெக்டை இவனால திரஸ்காரம் பண்ண முடியலங்கிறத இங்க காமிக்கிறார். அழகு என்னன்னா, இவனுடைய அழகுனால இவன் மன்மதனை ஜெயிச்சுட்டான். ஆனா மன்மதனுடைய எஃபெக்ட் எப்படி, மன்மதன் தான் இவனை ஜெயிச்சிருக்கான் இல்ல. அதனால ஸ்ரீயா பர்ஜித மத்ஸ்யலாஞ்சனாங்கிறார். நது மனசா, அவனால மனசுல மன்மதனை ஜெயிக்க முடியல. அப்படி இருந்தா அவன் வந்து தமயந்திய பத்தி இப்படி உருகின்னு இருக்க மாட்டானே இங்க. சோ ஸ்ரீயா அழகினால் வர்ஜித மத்ஸ்யலாஞ்சனா மன்மதனை ஜெயித்தவனாக, ஆர் மன்மதனை திரஸ்காரம் பண்றவனான நளன் ஸ்வ ரகசிய வேதிபிகி வயசியைஹி சமம், தன்னுடைய ரகசியம் மாத்திரம், ரகசியம்ங்கிறச்சு இந்த இடத்துல தமயந்தியை குறிச்சு இருக்கக்கூடிய பிரேமை, அந்த பிரேமையை அறிஞ்ச சம வயஸ்காள், அந்த வயசியைகி சமம் நண்பர்களுடன் கூட புற உபகண்டவனம் உபகண்ட உபவனம் ஈக்ஷிதா. அந்த ஈக்ஷிதாங்கிறதும் நலக பிரதமா பக்தியில நலனுக்கு தான் போகிறது அது. இச்சன்னு ஆர் திரஷ்டும் இச்சன்னு ஈக்ஷிதா. சோ புற உபகண்ட உபவனம், புற நகரத்தினுடைய உபகண்ட சமீபத்தில் இருக்கும் உபவனம் காட்டை ஆர் தோட்டத்தை ஈக்ஷிதாக்கில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பட்டவனாக என்று. சோ அந்த வியாஜம்னு எடுத்துக்கணும் அந்த கிழக்கு அலீக, பொய்யான ஒரு ஒரு ஆசையினால், பார்க்கணுங்கிற ஆசையினால் நிதேசகாரினகா தன்னுடைய சேவகர்களை யானாய வண்டியை எடுத்து வருவதற்காக, யானம் ஆனேதும் அதுக்கு பதில யானாய போட்டிருக்கிறீங்க. இது வந்து இந்த சதுர்த்தி விபக்தி வரணும், கிரியார்த்த உபபதஸ்ய சூத்திரம் ஒண்ணு உண்டு. இந்த யானாயங்கிறது சதுர்த்தி ஏன் வந்ததுன்னா, இந்த யானம் ஆனேதும் கிரியைக்கு பதில அந்த இருக்கக்கூடிய உபபதம் வந்து முன்னாடி இருக்கிறத வந்து சதுர்த்தி விபக்தியில போட்டுருவோம். அதாவது பாடம் படித்தும் அப்படின்னா பாடாய கச்சதி. சோ யானம் ஆனேதும் யானாய, அந்த மாதிரி ஃபோர்த் கேஸ் வருது இங்க. சோ யானாய சொல்லுங்க. அர்த்தம் ஆமா, ததர்த்தே. சோ யானாய யானை வண்டியை கொண்டு வருவதற்காக திதேஷ ஆணையிட்டான். இந்த இடத்துல வந்து அந்த பிரதிபாலங்காரம், கரெக்ட். பிரதிபாலங்காரம் எப்படின்னா, அழகா இருக்கும் அந்த பர்ஜித லாஞ்சனா உபமா. பிரதீபம் இல்ல, பிரதீபம் தான் அலங்காரம் உங்களுக்கு. உபமான பூதமான காமதேவன் மன்மதன், இங்க மத்ஸ்ய லாஞ்சனஹாங்கிறது உபமான பூதா, உபமேய பூதா நளஹா, சஹா உபமான பூதம் மன்மதம் பர்சயதி, அதாவது திரஸ்கரோதிங்கிற மொழியும் அந்த அந்த பர்சனாங்கிறதுனால நமக்கு வந்து திரஸ்காரகா சொல்றோம். ஸோ உபமானத்தை வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசனை நம்ம வந்து இங்க திரஸ்காரம் பண்றோம், அதனால பிரதீபாலங்காரம் உங்களுக்கு. உபமானசிய உபமேயத்துவ பிரகல்பனம் ஒரு டைப், அது வந்து தொல்லோச்சன சமம் பத்மம் த்வத்வக்த்ர சத்ருஷோ விதுஹு அப்படின்னு உப ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பாரிசனை வந்து நம்ம உபமேயமா ஆக்கிவிடுறோம், உபமேயத்தை உபமானமா ஆக்கிவிடுறோம் இல்லையா, அது ஒரு டைப்பு. அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அந்யோன்ய அந்ய உபமேய லாபேன வர்ணியசி அநாதரக நம்ம, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்னு நிறைய பிரதீபத்துல வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து நிந்தா ஒண்ணு,
உபமானத்தை நிந்த பண்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது ஒண்ணு நான் வந்து அநாதரக. அதை ஜஸ்டபோஸ் தான் பார்த்திருக்கேன். அதாவது அவனுடைய குரல் மேக கர்ஜனை மால இருந்ததுன்னு ஒண்ணு சொல்றது, இந்த மேக கர்ஜனை அவனுடைய குரல் மேக சந்தேசத்துல நிறைய வரும் அந்த மாதிரி. பிரதீபம், இன்னொன்னு அந்த பிரதீபம் உபமானசிய கைமர்த்தியம் அப்படி மன்வதே அப்படின்னு ஒன்று இருக்கு. கிமுத, இது என்னத்துக்கு இது வேஸ்ட் ஆச்சே, உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே கிம் பத்மேன கிம் இந்துனா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது மாதிரி இங்கே வந்து பர்ச்சித லாஞ்சனகா மெயினாக உங்களுக்கு வந்து திரஸ்காரகா, உபமானசிய திரஸ்காரகா எத்திர வர்த்தது தத்திர பிரதீபாலங்காரகான்னு விடுற. அத ஸ்ரீயா பர்ச்சித மச்சலாஞ்சனகா சமம்வயசியை ஸ்வரகசிய வேதிபிகி புரோபகண்டோபவனம் கிலேக்ஷிதா திதேச யானாய நிதேசகாரிணா. அமீத்ததஹ தஸ்ய விபூஷிதம் சிதம் ஜவே அபி மானே அபி ச பௌருஷ அதிகம் உபாஹரன் நஷ்ம நஷ்வ அஸ்வ உபாஹரன் அஸ்வம் அஜஸ்ர உபாஹரம் அஸ்வ அஸ்வம் அஜஸ்ர சஞ்சலைஹி குர்வாஞ்சலைஹி சோதித மந்துர உதரம். இது வந்து இவன் கிளம்பணும்னு ஆசைப்பட்டான், போகிறதுக்கு ஒரு வண்டி வேணும், வண்டிக்கு பதில் இங்கே என்ன வண்டின்னு இல்லாத அவன் அவன் செல்லுவதற்கு என்ன உபயோகமாக இருக்குன்னு ஒரு குதிரை. அந்த குதிரையை இங்கே எடுத்துட்டு வந்தா உபாஹரன் அமி ததஹ தஸ்ய தஸ்ய அது என்ன சிதம் ஜ அஸ்வம் உபாஹரன் அந்த ஜவே அப்படிங்கறதெல்லாம் அப்புறம், முதல்ல வந்து அமி இந்த பிரித்தியர்கள் இருக்காளே ததஹா, பிறகு அமி இந்த சேவகர்கள் நிதேசகாரினஹான்னு முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்துல இருந்து இங்க அமிக்கு எடுத்துக்கணும். ஸோ அமி இவர்கள், அவர்கள் யாரு, நிதேசகாரினஹா. ஸோ இந்த சேவகர்கள் ததஹா, பிறகு தஸ்ய அவனுடைய அந்த நலனுடைய அஸ்வம் உபாஹரன்னு குதிரையை கொண்டு வந்தார்கள். அதுக்கு மேலே இருக்கிற 7 ஸ்லோகம் கம்பைன் பண்ணி அந்த குதிரை மேல் அவன் ஏறினான்னுட்டு குலக்கம்மா வரப்போகிறது அடுத்த 7 ஸ்லோகம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த குதிரையை எடுத்து வந்தார்கள். குதிரைக்கு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ் இருக்கு, விபூஷிதம் நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கு, பிரமாதமாக அலங்காரம் பண்ணியிருக்கு, ரெடியாக இருக்கு இவனுக்காக, சிதம் வெண்மையாக இருக்கக்கூடியது. அடுத்தது ஜவே அபி மானே அபிச்ச பௌருஷ அதிகம், பௌருஷம் புருஷஸ்ய இது எத்தனகா அது பௌருஷம், புருஷாகாரம்ங்கிறது பௌருஷம், ஒரு மனிதனுடைய ஒரு பலமோ வேகமோ இதை விட பெருத்ததாக இருக்கக்கூடியது, பெருமனாக இருக்குது. ஸோ ஜவே அப்படி பெருஷா இருக்கு, வேகம் எடுத்துட்டோம்னா வேகத்திலும் பௌருஷ அதிகம் அஸ்வம் ஜவே அபி வேகத்திலும் பௌருஷ அதிகம் மனிதர்களை விட உயர்வானதான அஸ்வம் குதிரையை. அடுத்தது மானே அபி வெறும் பரிமாணத்திலையும் லெங்த் அண்ட் விட் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆளை விட ஜாஸ்தியா இருக்கு, அது பெருசா இருக்கு. அதனால மானே அபி அளவிலும் கூட பௌருஷ அதிகம் புருஷனை விட உயர்வான அஸ்வம் குதிரையை. அடுத்தது அஜஸ்ர சஞ்சலைஹி குர அஞ்சலைஹி குரோதித மந்துர உதரம், அந்த கொட்டில் அப்படியே ஒரு கலக்கு கலக்கிற அந்த குதிரை. அது எப்படி கலக்கிறதுன்னா அஜஸ்ர சஞ்சலைஹி குர அஞ்சலைஹி, குர அஞ்சலைஹி குர குழம்பு, அந்த குழம்புனுடைய அஞ்சலம்னா அக்ரம், குழம்புனுடைய அந்த ஃப்ரண்ட் போர்ஷன்னால அது டொக்கு டொக்குன்னு போட்டு சத்தம் போட்டுட்டே இருக்கு, அசைச்சுட்டே இருக்கு காலை. எப்படி அசைச்சுட்டு இருக்கு, அஜஸ்ர சஞ்சலைகி எப்பொழுதும் அஜஸ்ரம் சததம், சததம் சஞ்சலம், எப்பொழுதும் அப்படியே சஞ்சலமாக இருக்கக்கூடிய அசைஞ்சுண்டே இருக்கக்கூடிய குர அஞ்சலைகி குழம்பின் முன்பகுதிகளினால் குரோதித்த கலக்கமடை அலைவிக்கப்பட்ட ஒரு மந்துர உதரம், அந்த கொட்டிலின் குதிரை வைக்கிற அந்த இது இருக்கே ஹார்ஸ் ஸ்டேபிள், அந்த மந்துராவை வந்து மந்துராவனுடைய உதரம் உட்பகுதியை க்ஷோதிதம் கலக்க வைக்கும் குதிரை, குதிரைக்கு அட்ஜெக்டிவ் அது சரியா. அந்த ஏன்னா இந்த சத்தம் கேட்டாலேயே அந்த டொக்கு டொக்குன்னு சத்தம், அதுவும் கண்டினியூஸா வரக்கூடிய சத்தம் குழம்பினுடைய முன்பகுதியினால், அதாவது இட் இஸ் ரெடி டு ஸ்பிரிங் ஃபோர்த், அப்படியே தலைதிரிக்கி ஓடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய அந்த இது குதிரை, அதை அடக்க முடியல யாராலையும்ங்கிறதும் தெரியறது, ரொம்ப வசந்த ஜாதி குதிரையா இருக்கணும். அதனால
அஜஸ்ர சஞ்சலைஹி குர அஞ்சலைஹி குராக்ரைஹி க்ஷோதித மந்துர உதரம். அந்த கொட்டிலினுடைய உட்பகுதியை அப்படியே கலக்கம் அடைய செய்யும் அந்த அஸ்வம் குதிரையை உபாகரன்னு எடுத்து வந்தார்கள், உபாகரத்தை எடுத்து வருகிறார்கள். சோ ததஹா பிறகு அமி அந்த சேவகர்கள் தஸ்ய விபூஷிதம் அலங்கரிக்கப்பட்ட சிதம் வெண்மையான ஜவே அபி மானே அபி வேகத்திலும் அளவிலும் பௌருஷ அதிகம் மனிதனை விட உயர்வான அஜஸ்ர சஞ்சலைஹி குராஞ்சலைஹி க்ஷோதித மந்துர உதரம் அந்த கொட்டிலையே கலக்க வைக்கும் அஸ்வம் குதிரையை உபாகரன்னு. இந்த இடத்துல சுபாவோக்தியா இருக்கணும். சுபாவுக்தி நீங்க தான் அது ஸ்டாண்டர்டா இருக்க சொல்லவே வேண்டாம் சொல்லவே, சொன்னீங்க. ஆமா சொல்லணுங்கிற அவசியமே இல்லை தனியா. நெக்ஸ்ட், இது அடுத்ததுல இருந்து தான் உங்களுக்கு வந்து குலக்கம்னு பேரு. குலக்கம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்லோகம் வந்து அதுலயே முடிஞ்சுடாது, ஏழு ஸ்லோகம் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ்னுடைய அன்வயமாகும். அதாவது கிரியாபதம் இந்த ஸ்லோகத்துல இருக்காது. எக்ஸாம்பிள்லாம் அந்த சோகம் ஆஜன்ம சுத்தானாம் ஆபல உதய கர்மணாம்னு எடுத்துட்டோம்னா ரகுணாம் அன்வயம் பக்ஷியில போய் முடியும் அது. அந்த எல்லாமே அந்த ரகுணாம்ல போய் முடியும். சஹா அகம் ரகுணாம் அன்வயம் பக்ஷியே அப்படின்னு இந்த ஏழாவது ஸ்லோகத்துல. அதே மாதிரி இங்கேயும் அதாந்தரேனு ஆரம்பிச்சு எல்லாமே விராஜிதம் அப்படின்னு அஸ்வம்த்துக்கு அட்ஜெக்டிவா வந்து ஆறு ஸ்லோகம் போட்டுட்டோம். 64வது ஸ்லோகத்துல பார்த்தேன்னா ச சிந்துஜம் தம் ஆருரோக ஹயம் ஆருரோக அப்படின்னு அந்த ஹயம்முக்கு அட்ஜெக்டிவாக தான் முந்தின ஆறு ஸ்லோகத்துலையும் வரப்போகிறது இப்போ. சரியா, இதுக்கு வந்து குலக்கம்னு பேர். புரியுது? அத்த அந்தரேன வட்டு காமின அத்வனா நிஷீதினி நாதம் அஹஹ சகோதரைஹி நிகாலகாத்து தேவமணேஹே நிகாலகாத் ஏவமணேஹி தேவமணேஹே தேவமணேஹே உச்சிதைஹி விராஜிதம் கேசர கேசர கேசரஷ்மிபிஹி ஆமாம். அத அந்தரேண அத பிறகு, ஸோ அந்த ஹயம் அந்த அஸ்வம் உபாகரன்னு குதிரையை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஸோ கொண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் அத பிறகு அவ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ச நளஹா ஹயம் ஆருரோகன்னு 64வது ஸ்லோகத்துல இருக்கு. ஸோ சஹா நளஹா அந்த நளன் ஹயம் குதிரையை ஆருரோக ஏறினான். அந்த ஹயம்முக்கு இங்கே எல்லாமே உங்களுக்கு விசேஷணங்களா வரப்போறது. அந்த விராஜிதம் ச அத அந்தரே அவட்டுகாமினா அத்வனா அவட்டுகாமினா அந்தரேண அத்வனா ச அவட்டுகாமினா அந்தரேண அத்வனா நிகாலகாத்து தேவமணேஹே உத்திதைஹி இவ நிஷீதினி நாத மஹ சகோதரைஹி கேசர கேச ரஷ்மிபிஹி விராஜிதம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேசர கேச ரஷ்மிபிஹி விராஜிதம். கேசர அதனுடைய அந்த மேன் குதிரையினுடைய முடி இருக்கே அதுக்கு கேசரன்னு பேர். அதனுடைய கேச கேசரங்கிறது இட் இஸ் நாட் தலைமுடியில், அந்த கழுத்துல இருக்கக்கூடிய முடிக்கு வந்து கேசரன்னு பேர். ஸ்கந்த ஸ்கந்தத்தில் இருக்கக்கூடியது அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய சட்டா இருக்கே அந்த கேச ரோமங்கள், அந்த ரோமங்களினுடைய ரஷ்மிபிகி கிரணங்களினால் விராஜிதம் அழகாக இருக்கக்கூடியது விளங்கக்கூடியது பிரமாதமா ரொம்ப அழகா சோபிதம் அழகாக இருக்கக்கூடிய அந்த ஹயம் ஆருரோக குதிரையை ஏறினா. ஸோ இந்த கேசர கேச ரஷ்மிபிகிக்கு பாக்கி எல்லாமே விசேஷணங்களாக வருது திருத்தியா பகுவச்சனத்தில். அந்த கேசர கேச ரஷ்மிபிஹி அது எப்படி இருக்குன்னா நிஷீதினி நாத மக சகோதரைஹி நிஷீதினி நாத நிஷீதினி இரவு, இரவினுடைய நாதனான சந்திரன், சந்திரனுடைய மகா பிரகாசம் அந்த பிரகாசத்துக்கு சகோதரா அதுக்கு வந்து சகோதரன் மாதிரி இருக்கக்கூடியது சந்திர பிரகாசம் மாதிரி. அது என்ன சிதம் ஜபம்னு சொன்னாரோ இல்லையோ முன்னாடி, சிதம்
அஸ்வம்னு முந்தின ஸ்லோகத்துல இருந்தது. ஸோ வெண்மையாங்கிறச்ச வெண்மையாகவே இருக்குன்னா அப்போ வெண்மைக்கு நமக்கு சந்திர கிரணத்துக்கு போகிறோம். ஸோ நிஷிதினாத சந்திரனுடைய மகா கிரணங்களுக்கு உடன் பிறந்தவைகள் போல் இருக்கும் கேசர கேச ரஷ்மிபிகி, அந்த முடியினுடைய ஒரு ரஷ்மிகளினால் சோபிதம் அழகாக இருக்கக்கூடியது. மேலும் இது எது போல இருக்குன்னா தேவமணேகே உத்திதைஹி நிகாலகாத்து தேவமணேகே உத்திதைஹி அவட்டு காமினா. இது வந்து இந்த கழுத்து பிரதேசம் வந்து மேலும் கீழுமா இருக்கு. இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் மாதிரி நமக்கு இந்த மென்னுக்கு இருக்கிறது இருக்கும் இல்லையோ, ஸோ அந்த கழுத்து பிரதேசம் எப்படி இருக்கும்னா அந்த குதிரைக்கும் வந்து ஸ்மூத்தா இருக்காது, அப் அண்ட் டவுனா இருக்கும். அதுக்கு வந்து அவட்டு காமிங்கிறார். அந்த அவட்டுஹூங்கிறது வந்து அந்த கல நிம்ன பிரதேசகான்னு பேரு. அவட்டுஹூங்கிறது வட்டு அவட்டுன்னு நெகட்டிவ் எல்லாம் எடுத்துக்காதீங்கோ. அவட்டுங்கிறது அந்த கழுத்தினுடைய ஒரு நிம்ன பிரதேசம், அதில் செல்லக்கூடிய அது அதில் செல்வதினால் காமினா ஆந்தரேன அத்வனா உட்பகுதியில் செல்லுவதினால் அதிலிருந்து வெளிவருகின்ற நிகாலகாத்து அந்த அத்வனா அந்த மார்க்கம் வழியாக நிகாலகாத்து கலப்பிரதேசத்திலிருந்து உத்திதைஹி தேவமணிஹி உத்திதா. ஸோ ஹி இஸ் ஆக்சுவலி கம்பேரிங் இட் டு எப்படி சமுத்திரத்து அந்த பார்க்கடலினுடைய ஒரு உட்பகுதியிலிருந்து எப்படி கௌஸ்துபமணி வெளியில வருதோ வந்ததோ அந்த மாதிரி இந்த கழுத்தினுடைய உட்பகுதியிலிருந்து வெளியில வரக்கூடிய ரோமங்கள்ங்கிறார். சரியா? ஸோ அந்த அந்த நிகாலகாத்து தேவமணேகே உத்திதைஹி நிகாலகா நிகால அந்த கழுத்து கலப்பிரதேசம், அந்த கலப்பிரதேசத்திலிருந்து அதுக்கு வந்து தேவமணின்னு பேராம். அது ரெண்டா அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்னு தேவமணினா கௌஸ்துபம்னு எடுத்துக்கலாம். எப்படி சமுத்திரத்திலிருந்து கௌஸ்துபமணி வெளியில வந்ததோ, இப்போ இதுக்கு சகோதரன் மாதிரி இருக்கக்கூடியது, சந்திரனுக்கு சகோதரன் தானே, சந்திரனும் பார்க்கடல்லேருந்து வெளில வந்தது, அதனால சந்திரனுக்கும் இந்த கௌஸ்துபமணிக்கும் உற்பத்தி ஸ்தானம் ஒன்றா இருக்கிறதுனால சகோதரகான்னு ரெண்டுத்துக்கும் பேர். அதனால இந்த குதிரையினுடைய முடியும் அந்த நிகாலகாத்து சமுத்திரத்திலிருந்து வெளிவந்த கௌஸ்துபமணியை போல் இருக்கும் காரணத்தினால அது வந்து சந்திரனுக்கு சகோதரனா சொல்றோம். சரியா? ஸோ இந்த இந்த நிகாலகாத்து கலப்பிரதேசாத்து அந்த கலப்பிரதேசத்துல தேவமணின்னுட்டும் அந்த ஆடம்ஸ் ஆப்பிள் மாதிரி இருக்கிறதோ சொல்றோம். அந்த பிரதேசத்திலிருந்து உத்தி தைகி வெளிக்கிளம்பின கேசரஷ்மிபிகி, கேசத்தினுடைய ஒரு ரஷ்மி அந்த பிரகாசத்தினால் விராஜிதம் அழகாக இருக்கக்கூடிய குதிரை. ஓகே. ஸோ நிகாலகாத்து தேவமணேகேங்கிறதும் இவ போட்டிருக்கிறதுனால அங்க ஸ்லேஷையா நீங்க வந்து தேவமணிங்கிறத கௌஸ்துபமணின்னு எடுத்துக்கணும். இந்த இது வரல. அவட்டுகாமினா ஆந்தரேன அத்வனாங்கிறது இருக்கும் இல்லையோ, அதை வந்து தட்சிணாவர்த்தாது அப்படிங்கிறார். தேவமணிங்கிற ஒரு தட்சிணாவர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்திலேருந்து வர்றதுங்கிறார். அது எப்படி ஒட்டி வருதுன்னு எனக்கு புரியல அந்த அர்த்தம். ஸோ சகோதரங்கிறதுனால உங்களுக்கு வந்து உபமா அலங்காரம் எதுக்கு, அந்த முடிக்கும் கேச பாசத்து கேச ரஷ்மிக்கும் நிஷிதினி நாத மக சகோதரைகின்னு சொல்றச்சு அந்த இடத்துல உபமா அலங்காரம் வந்துடுறது. ஓகேயா? இன்னொன்னு ஸ்லேஷையா அந்த கௌஸ்துபமணின்னுட்டு சொல்றச்சே தேவமணேகேன்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு கௌஸ்துபமணிய சொல்றச்சே அங்க ஸ்லேஷ வந்துடுறது. எங்க கொடுத்துருக்காரு இவர் குடுக்கல, நீங்க தனியா இங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல, ஏன் கரெக்டா தானே சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த சி தேவமணேகே இவ ஒத்தி தைஹி தேவமணியிலிருந்து வெளிவருகின்ற உபமா இருக்குங்க. ஆமா, அந்த உபமா இல்ல, அந்த இடத்துல உத்ரேக்ஷா உங்களுக்கு கௌஸ்துபமணியிலிருந்து வெளிவந்த மாதிரி இருக்குன்னு எப்படி உங்களுக்கு கழுத்தினுடைய ஒரு தேவமணியிலிருந்து நிகாலகாத்து தேவமணேகே உத்தி தைஹி இவ கழுத்துல இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கழுத்துல இருக்கக்கூடிய அங்கத்திலிருந்து அப்படியே உற்பத்தி ஆன மாதிரி இருக்கக்கூடிய கேசபாசங்கள் கரிச்சு உத்ரேக்ஷா அலங்காரம் அங்க இல்லையா? அந்த சகோதரங்கிற த பன் பிளே இன் தட் வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, சந்திரனோட கூட பிறந்த கௌஸ்துபமணியை நமக்கு ஞாபகப்படுத்துறது.
ரைட்டா, அந்த சகோதரனாங்கிறதுனால உங்களுக்கு வந்து சகோதரன் பிரதர் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடுறதோ இல்லையோ. ஸோ எப்படி சந்திரனும் கௌஸ்துபமணியும் நமக்கு வந்து சகோதரன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த இடத்துல அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சும்மா சப்தாலங்காரம் தான். இட் இஸ் ஜஸ்ட் இது ஸ்லேஷை வந்து உங்களுக்கு சப்தாலங்காரமாகவும் இருக்கலாம் அர்த்தாலங்காரமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு. இட்ஸ் அ டிபேட்டபிள் கொஸ்டின் அது. ஸோ டாபிக் அது, பெரிய டாபிக் அது. கொடுக்கிறார்தான் பிராய சகோதர பாக்யோமே துல்லிய ரூபத்தா ஹோத்தி ஹே இசிலியே யஹாம் பர் சகோதர சத்துக்கா சதிர்ஷ அர்த்து லட்சித்துவத்தாக அதனால அங்க உப்புமா வருது. உபமா வந்து நான் தான் சொன்னேனே, சதிருஷம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நிஷேதினி நாதமாக சதிருஷம், அதனால சகோதரங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதாந்தரேன அவட்டுகாமினா அத்வனா. ஸோ அவட்டுகாமினா அந்த கழுத்திலே, கழுத்துங்கிற அந்த கழுத்தினுடைய அந்த நிம்ன பிரதேசம், ஆந்தரேன அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அத்வனா மார்கேன அந்த வழியினால் நிகாலகாத்து கண்டத்திலிருந்து தேவமணேகே அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு உருண்டை மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு மணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலிருந்து உத்திதைஹி இவ சா உத்பன்னமான மாதிரி இருக்கக்கூடிய கேசரஸ்மிபிஹி விராஜிதம் ஹயம் ஆருரோக, அந்த முடியினால் அப்படியே பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த குதிரையை ஏறினான். அஜஸ்ர பூமி தட குட்டன உத்திதைஹி உபாத்தியமானம் சரணேஷு ரேணுபிஹி ரய பிரகர்ஷ அத்யயனார்த்தம் ஆகதைஹி ஜனசிய சேதோபிஹி இவ அனிமா அங்கிதைஹி. அனிமாங்கிதைஹி. இந்த குதிரை என்ன பண்றது, அஜஸ்ர பூமி தட பூமியினுடைய பிரதேசத்தை அது வந்து போட்டு குட்டனம் இடிச்சுட்டே இருக்கு, தன்னுடைய குழம்புகள்னால அந்த குதிரை வந்து அப்படியே இடிச்சுட்டே இருக்கு. அது இடிக்கிறதுனால அதிலிருந்து தூசி கிளம்புறது, அது போட்டு தூசியை கிளப்பிடுறது. அந்த தூசி வந்து காலில் வேற ஒட்டின்னு இருக்கு, அந்த குழம்புல வேற ஒட்டின்னு இருக்கு அந்த தூசி. இந்த தூசியை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா ஜனங்களோட மனசு வந்து, ஜென்ரலாக மனசை என்ன சொல்லுவோம், அந்த ரொம்ப ஒரு வேகமாக செல்லக்கூடிய ஒரு இது இருக்கு, த ஸ்பீட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறோமே, தூசியை விட வந்து ஆக்சுவலி ஸ்பீட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு பேர். மனசு நினச்ச மாத்திரத்தில் எங்கே வேணாலும் போய் எந்த கோணத்தில் வேணாலும் போய் உட்காரும் நிற்கும். இப்படி கண்ணை மூடி நின்று என் மனசுனால நான் வந்து போய் கைலாசத்தில் கூட உட்காந்துடலாம், எங்கே வேணுமோ உட்காந்துக்கலாம் இல்லையா, அது மனசனுடைய வேகம், தி ஸ்பீட் ஆஃப் மைண்டுங்கிறது. ஆனால் இங்கே எப்படி அதை உத்ப்ரேக்ஷம் பண்ணுறாருன்னா சேதோ ம ஜனசிய சேதோபிகி இந்த ஜனங்களினுடைய மனதுகளினால் அனிமா அங்கிதைஹி, அனிமாங்கிற ஒரு பரிமாணம் அதுக்கு இருக்கு, அணுபரிமாணம் மனசு. நையாயிகன்ட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் அணுங்கிறது, ஏன்னா பிரத்யக்ஷத்துக்கு அது வந்து இது இல்லை, உட்பட்டது இல்லை மனசு, ஏன்னா அது மனசுக்கு வந்து அணுபரிமாணம் அதுக்கு, அதனால அதனுடைய பரிமாணம் அணோஹோ பாவகா அனிமா. அனிமாவினால் அங்கிதைஹி அணு பரிமாணத்தினால் அடையாளமிடப்பட்ட அந்த ஜனசிய சேதோபிகி மனதுகளினால் இதுகள் என்னத்துக்கு வந்திருக்க, ஆகதைகி இங்கே வந்திருக்கான், எங்கே வந்திருக்கு, இந்த குழம்பு கிட்ட வந்திருக்கு, அந்த தூசி கிட்ட வந்து நிற்கிறது. எப்படிறா இந்த குதிரை இவ்வளவு ஃபாஸ்டாக போகிறது, அதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரய பிரகர்ஷ அத்யயனார்த்தம் ஆகதைஹி சேதோபிகி. இந்த மனசு வந்து குதிரை நம்ம மனோவேகத்தை விட ஜாஸ்தியாக போகிறது, அதை சொல்லலைங்க, அது வந்து வெதிரேக துவனிங்க சரியா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுலேருந்து. வெறும்னு என்ன சொல்றார், ரய பிரகர்ஷ வேகத்தினுடைய உத்கர்ஷத்தை அத்யயனார்த்தம் கத்திக்கொள்வதற்காக கற்பதற்காக ஆகதைஹி வந்த ஜனசிய சேதோபிகி இவ ஜனங்களினுடைய சேதஸ் அதுபோல் இருக்கக்கூடிய ரேணுபிகி தூஷிகளினால் அந்த தூஷிகள் என்ன பண்றது சரணேஷு உபாஸ்யமானம் ஹயம், அந்த தூஷிகள் இதனுடைய கால் கிட்ட வந்து உபாசனை பண்றதாம். இவருடைய இமேஜினேஷனே ஒரு குட்டி கதை எழுதுற மாதிரி தான் இருக்கு. வெரி வெரி இன்டெலிஜென்ட் ரைட்டர், ஒரு பிக்சர் போட்டு விடுறாரு நமக்கு. ஸோ ரேணுபிகி இந்த தூஷிகள் சரணேஷு உபாஸ்யமானம், ரேணுபிகி சரணேஷு உபாஸ்யமானம் ஹயம் ஆருரோக,
தூஷிகளினால் கால்களில் உபாசனை செய்யப்படுகின்ற ஹயம். ஸோ தூஷிகள் வந்து இந்த குதிரைட்ட, எனக்கு காலடியில் விழுந்துட்டேன் போவோம் இல்லையோ உபாசனை பண்ணுறதுனா, உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நீங்கள் தான் எனக்கு சொல்லித்தரணும்னு ஒரு குருட்ட போய் நம்ம சரணாகதி அடைகிற மாதிரி, இங்கே வந்து இந்த தூசிகளுக்கு வந்து நேர நீ எனக்கு வந்து எப்படி தான் இப்படி நீ ஃபாஸ்ட்டாக போறியோ எனக்கு தெரியலையே, அதனால் எனக்கு நீ வந்து உன்னுடைய ஸ்பீடு எப்படிங்கிறத எனக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லித்தான். இந்த தூசிகள் இல்லையா, அது ஜனங்களுடைய மனசு இப்போ நேர வந்து கேட்ட மாதிரி இருக்கு அந்த தூசிகள் பார்ப்பதற்கு. எப்படி பாருங்க, அஜஸ்ர பூமி தட குட்டன உத்திதைஹி ரேணுபிஹி சரணேஷு உபாசியமானம் ஹயம் ஆருரோக. அதுதான் மெயின் சென்டென்ஸ். ஸோ அஜஸ்ர பூமி தட குட்டன, மறுபடியும் மறுபடியும் எப்பொழுதுமே பூமியை தட்டுவதினால் உத்திதைஹி எழுந்த ரேணுபிஹி அனிமா அங்கிதைஹி இல்லை ரேணுபிஹி அந்த தூஷிகளினால் சரணேஷு உபாசியமானம் ஹயம் கால்களில் உபாசனை செய்யப்படுகின்ற அந்த குதிரையை ஏறினான். இதுக்கு வந்து இது போடுற உத்பிரேக்ஷா என்னன்னா, இந்த ரேணு பார்க்கறதற்கு எப்படி இருக்குன்னா, அந்த தூஷி எப்படி இருக்குன்னா, இவர் இமேஜின் பண்ணிக்கிறது ரயப்பிரகர்ஷ அத்தியனார்த்தம் வேகத்தினுடைய உச்சகட்டம் இது, அதை வந்து நம்ம இதுட்டேந்து தான் அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால, அதற்காக ஆகதைஹி வந்த ஜனசிய சேதோவிஹி ஜனஸ் அணிமாங்கிதைஹி அணிமா என்ற குணத்தினால் அங்கிதைஹி சின்னிக்கப்பட்ட ஜனசிய சேதோவிஹி ஜனங்களினுடைய மனதுகளினால் உபாசனை செய்யப்படுகின்றது போல் இருக்கும் அந்த குதிரையை ஏறினான். என்னவா எழுதியிருக்கான், முதல்ல வந்து சரணேஷு உபாசியமானம் கால்களில் உபாசனை செய்யப்படுகின்ற, சோ யாரோ வந்து கால்கிட்ட உபாசனை பண்றா, யாரு இந்த குதிரைட்ட, சரியா, எதனால உபாசனை செய்யப்படுகிறது ரேணுபிகி, எது போல் இருக்கக்கூடிய ரேணுபிகி சேதோபிகி இவ ரேணுபிகி, பாக்கி எல்லாம் அங்கங்க ஃபிட் பண்ணிட்டு இங்க. இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்றார், அதாவது சாஸ்திர ரீதியா இது வந்து ஒட்டி வரலங்கிறார், சாஸ்திரத்தை இங்க கொண்டு வந்து நம்ம புகுத்த கூடாது, ஏன்னா மனசுங்கிறது அணுபரிமாணம், அணுபரிமாணம்ங்கிறது சக்ஷுர் கிராஹியம் கிடையாது, வெரஸ் ரேணுங்கிறது த்ரசரேணு அதாவது த்ரியணுக்கம் லெவல்ல இருக்கான், அதுதான் வந்து சக்ஷுர் கிராஹியம், அதையும் இதையும் கம்பேர் பண்றாருங்கிறார், அதனால தானே இவன் போட்டு உத்பிரேக்ஷா போட்டு விடுறார், சம்பாவனா சியாது உத்பிரேக்ஷா, அது கவியினுடைய உலகம் அப்படின்னு அங்க தான் முடிச்சுட்டுருணும். அதுதான் சாஸ்திரத்தை வந்து எப்படி ஒரு ரசபூர்வகமாக கொண்டு வந்து நமக்கு கொடுக்க முடியுங்கிறது இவன்ட்டேந்து கத்துக்கணும். கந்தா சம்விததையா உபதேச யுஜேங்கிறது நைஷதகாரன் தான், அத்தனை ஒரு சாஸ்திர விஷயம் சாஸ்திர பலம் இல்லாத அவனுக்கு தெரியாதா, உங்களுக்கு வந்து மனசு அணு பரிமாணம் த்ரசரேணுங்கிறது த்ரேணு கம்முங்கிறது என்ன தெரியாதான் நையாய்கனையே போட்டி போட்டவர் அவர், அதனால இது சாஸ்திர ரீதியா இது வந்து ஒட்டி வரலான்னு சொல்லக்கூடாது, கவி அவ்வளவுதான். அஜஸ்ர பூமி தடகுட்டனோத்திதைஹி உபாசியமானம் சரணேஷு ரேணுபிஹி ரயப்பிரகர்ஷாத்தியனார்த்தம் ஆகதைஹி ஜனசிய சேதோபிரிவ அணிமாங்கிதைஹி. அதாவது உத்ரேக்ஷா அலங்காரத்திலேருந்து அலங்காரேன அலங்கார துவனி உங்களுக்கு, அலங்காரேன அலங்கார துவனி வஸ்துனா வஸ்து துவனி வஸ்துனா அலங்கார துவனி ஒன்னொன்னா பார்ப்போம் இல்லையா, அந்த துவனியினுடைய பிரபேதங்கள்ல அதுல அலங்காரேன அலங்கார அந்த உத்ரேக்ஷாவினால் வியதிரேக அலங்காரம் உங்களுக்கு தெரியறது, சேதோபிஹி ஆக அத்தியனார்த்தம் ஆகதைஹி இவ அப்படிங்கிற உத்ரேக்ஷாங்கிறச்சு, அப்போ மனசுக்கு இந்த குதிரையை விட குதிரை அளவுக்கு வேகம் இல்லை, மனசை விட இந்த குதிரை வந்து இன்னும் வேகமா ஓடுறது அப்படிங்கிற அந்த வெதிரேக்க துவனி நமக்கு தெரியாது. இட் இஸ் நாட் வாட்சியம் அங்க.